ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிப்ளிங் ட்ரீம். வந்தமே இன்னைக்கு நம்ம வந்து ஜீனிமா வந்து துபாய்க்கு போய் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இப்போ துபாயில் வந்து எக்ஸ்போ தான் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நீங்க பாருங்க. அப்புறம் வந்து நிறையலாம் பார்க்கணும்னா வந்து நீங்க ஜீவ்ஸ் கார்னரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜீவ்ஸ் கார்னர்ல தான் வந்து அந்த வீடியோ எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். ஆமா, அப்புறமேட்டு க்ரூஸ் போயிருக்காங்க, சூப்பரா இருக்கும். எல்லா வீடியோஸுமே செம்மையா இருந்துச்சு. நிறைய பேரால வந்து துபாய்க்கு போக முடியாது, ஏன்னா வந்து அவங்களோட ஒர்க் அதெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு லீவ் கிடைக்காது. அதனால வந்து நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க போற மாதிரியே இருக்கும். துபாய் மால்க்கு போன வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இனிமேட்டும் நிறைய வந்து அந்த எக்ஸ்போல எல்லாம் வந்து நிறைய ஜப்பானுக்கு போயிருக்காங்க, அப்புறமேட்டு இந்தியா எல்லாமே அப்படியே துபாயிலே வந்து எல்லா பிளேஸ்க்கும் போயிருக்காங்க. அந்த பிளேஸ் எல்லாமே வந்து ஜீன்ஸ் கார்னர் வீடியோஸ்ல இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. நான் எல்லா வீடியோஸுமே பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. நாங்களும் வந்து ஒமானுக்கு போனோடனே துபாய் வ்ளாக் எல்லாமே போடுறோம், ஆனா வந்து இப்பவே ஜீமா போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லா வீடியோஸும் பார்க்கும்போது செம்மையா இருக்கு. துபாய் சூக்குக்கு போயிட்டு நிறைய வந்து கோல்ட் வ்ளாக் எல்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தனித்தனியா போட்டிருக்காங்க. அதுடைய வந்து டின்னருக்கு வந்து க்ரூஸ் எல்லாம் போயிருக்காங்க, அந்த போட்டும் செம்மையா இருந்துச்சு. ஆமா, செம்மையா சொல்லி நான் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஜீவ்ஸ் கார்னர் துபாய் வ்ளாக் போட்டாலே வந்துடும், சர்ச் பண்ணாலே வந்துடும். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பாக்கணும்னா நீங்க சர்ச் பண்ணுங்க, அது எல்லாமே வந்துடும். இல்லனா வந்து பின் கமெண்ட்ல குடுக்குறோம், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ரோமோ மாதிரி அட்டாச் பண்றோம் உங்களுக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு கிளிப்ஸ் தான் அட்டாச் பண்ண போறோம், ஆனா ஃபுல் வீடியோ பாக்கணும்னா ஜீன்ஸ் கார்னர் போய் நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. ஜீன்ஸ் கார்னர் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல வந்து ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. ஆமா, இப்ப வாங்க அந்த ப்ரோமோ போய் பார்க்கலாம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா தேராவில உள்ள க்ரூஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இங்க வந்து போட்டிங் எல்லாம் போகும், அதுல வந்து டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ சீ வியூ, இது வந்து சன்செட் க்ரூஸ். ஆமா, இது ஆக்சுவலி வந்து போட்டிங் தான், பட் ஆனா சூப்பரா இருக்கும்ன்றாங்க. வித் பஃபே வந்து தான் நாங்க வந்து புக் பண்ணிருக்கோம். இதுல வந்து நாங்க போறோம், இன்னொரு கரெக்டா ஒரு 7 minutes இருக்குது. அதுக்காக முன்னாடியே வந்தாச்சு, லைட்டிங் எல்லாம் போட்டாச்சு. சரி, இந்த டைம் வந்து ஏன் புக் பண்ணோம்னா சன்செட்டையும் பாத்துரலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டே வியூவும் கிடைக்கும், நைட் வியூவும் கிடைக்கும். ஸோ அதனாலதான் வந்து இதுல வந்து புக் பண்ணிருக்கோம். நாங்க வந்து இது மேல வந்து நாங்க வந்து புக் பண்ணிருக்கோம், மேலதான் செட்டேனா சொல்லிட்டு. ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சப்ரினாவை வந்து நாங்கள் சின்ன பாப்பாவை இருக்கும்போது இந்த க்ரீக் இந்த ஏரியாலலாம் ஃபுல்லாக நாங்கள் அப்படியே வந்து நடந்து கூட்டிகிட்டு போனோம். அந்த மெமரிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து அவங்க சேனலில் வந்து போட்டிருக்காங்க, நான் வந்து ஒரு சில கிளிப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். துபாய் மாலில் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் துபாய் எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ் ஃபுல்லாக ஒரு ஒரு வீடியோலையும் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபவுண்டைன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அந்த சவுண்டு அவ்வளோ இதாக இருக்குது, அந்த காற்று பாருங்கள் எப்படி அடிச்சிட்ருக்குன்னு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல் வீடியோ வந்து ஜீவ்ஸ் கார்னரில் தான் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, கோல்டு வந்து அங்கே போய் எப்படி வாங்கலாம், அதாவது துபாயிலேருந்து நம்ம வந்து கோல்டு எப்படி வாங்கலாம், எவ்வளோக்கு வாங்கலாம், நம்ம அங்கே வாங்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலோடு போட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒமானில் இருக்கீங்க அப்படின்னா, ஒமான்லேருந்து ரோட் ட்ரிப்பாக துபாய் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரோட் ட்ரிப் போகும்போது எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அது அப்படியே மியூசிக்கோடு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த லைட்டிங்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க.